ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான த கிளைம்பர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்கு. டேனியல் லீ டைரக்ஷனில், ஜிங்வூ, ஈ ஜாங் மற்றும் பலருடைய நடிப்பில், ஜாக்கி சான் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருக்க இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 5 minutes. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சைனீஸ் எவரெஸ்ட் கிளைம்பிங் கமாண்டோவை சேர்ந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணி போட்டோகிராஃபி எடுக்க தவறுனதுனால சைனாக்கு அது ஒரு எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட்டாக ஆயிடுது. அதை சரி செஞ்சு எவரெஸ்ட் அப்படிங்கிறது சைனீஸ் மவுண்டைன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இன்னொரு சைனீஸ் குரூப் பார்த்தீங்கன்னா கிளம்ப இந்த படத்துடைய கதையை இப்போ இந்த படத்துடைய போஸ்டர்ஸ் என்ன எடுத்து சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங்கோட ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சினிமாடோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தென்டிக்காக வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் இருக்கிற நிறைய லொகேஷன்ஸ்ல எடுத்திருக்காங்க. இவங்க ஷூட் பண்ண அந்த லொகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரத் டேக்கிங்காக இருக்கும். இந்த மாதிரியான பனிமலையில் ஏற
ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள ஒர்க் அவுட் ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் மட்டுமே வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தை மூவ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வரதான் செய்யுது. நான் ஒன்லைனர்ல சொன்ன மாதிரி எவரெஸ்ட் அப்படிங்கறது ஒரு சைனீஸ் மவுண்டைன் அப்படிங்கறத ரொம்ப பிரீச்சியா வந்து சொன்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரீவன்ஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக்கா எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல மவுண்டைன் கிளைமிங் மூவியா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெர்டிகல் லிமிட் மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு ஃபிரேம்லயும் ஒரு ரிச்னஸ் உங்களால உணர முடியும். இந்த படத்துல ஜாக்கி சானோட ஒரு கேமியோ இருக்கும், அது ஆக்சுவலா வந்து தேவையில்லாத ஒரு கேமியோ சீக்வன்ஸா தான் இருக்கும். இருந்தாலுமே ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பாக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் எதுவும் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். இந்த கிளைம்பர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.